ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டாக்குமெண்ட் ஸ்கேனரில் போய் எப்படி நம்ம ஃபோட்டோஸெல்லாம் ஸ்கேன் பண்ண போகிறோம், அதுக்கடுத்து அந்த ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவை எப்படி நம்ம PDFஆக மாற்ற போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு போக நம்ம வந்து எப்படி ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது டாக்குமெண்ட் ஸ்கேனருக்குள்ளே வந்தாச்சு. டாக்குமெண்ட் ஸ்கேனரில் கேமரா அண்ட் பிக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பிக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா கேலரிக்கு போகும். கேலரியில் நம்ம ஏற்கனவே கேமராலேருந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்க பிக்சரை இம்போர்ட் பண்ணி நம்ம PDFஆக மாற்றிக்கலாம். இதே கேமரா ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இப்போ கேமரா ஆப்ஷனுக்குள்ள போய் ஸ்ட்ரைட்டாக ஸ்கேன் பண்ணுறேன். நம்மளுக்கு இதே மாதிரி எத்தனை பிக்சர் வேணுமோ அத்தனை பிக்சரையும் நம்ம வந்து இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அப்போவுமே நம்ம இப்படி க்ராப் பண்ணிக்கணும். க்ராப் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டரில் போய் கலரில் ஒரிஜினல் வேணுமா இல்லை வேறு கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும்னாலும் ப்ரைட் கலர் கலர் ஒன் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். அதை கூட நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரிஜினல் கலரே வைக்கிறேன். அதுக்கடுத்து அந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஃபோட்டோ. அப்படி நம்மளுக்கு எத்தனை பேஜஸ் தேவைப்படுதோ அத்தனை பேஜஸையும் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அதையும் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபைல் நேமையும் இப்போவுமே நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபைல் நேம் வந்து 1 கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபைல் நேம் வந்து சேவ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ரெண்டே பேஜை மட்டும் தான் நான் PDFஆக எடுக்க போகிறேன். டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து PDFஆக மாற்றணும், அதனால் ஓப்பன் PDF ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் PDF, அதில் க்ரியேட் PDF ஃபார் திஸ் ஃபைல் ஒன்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா ஒரே பேஜ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து PDFஆக மாறும். இதே க்ரியேட் PDF ஃபார் என்டையர் டாக்குமெண்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்ம இப்போது எத்தனை பேஜஸ் நம்ம வந்து இது ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை பேஜஸும் நம்மளுக்கு வந்து PDFஆக க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு கீழே வந்து 343 KB இருக்கா. நம்ம இதை விட நம்ம ஃபைல் சைஸ் ரெடியூஸ்ட் ஆகணும்னா கம்ப்ரஸ் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் இப்படி குறைச்சோம்னா 343லேருந்து கொஞ்சம் குறையும். 309 KB மாறிடுச்சா. நம்ம வந்து எனக்கு அந்த 343 போதும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். கம்ப்ரஸ் பண்ணணும்னா நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சேவ் ஆப்ஷன் இருக்கா, அதில் நம்மளுக்கு வந்து PDFஆக வேணாலும் PDFஆக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஜேபேக்கு அதாவது இமேஜ் ஃபைலாக வேணாலும் நம்ம இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.